இன்னைக்கு இட்லி பொடி செய்ய போறோம். அதுக்கு தேவையானது கடலை பருப்பு 1 கப், உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு தான் நான் போடுறேன் 1 கப், காஞ்ச கருகப்புல இது வந்து வரமிளகாய், உப்பு, காயப்பொடி இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சட்டி காஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போடுறேன். இது வந்து ரெண்டு விதமாகவும் செய்யலாம், எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம், எப்படி வெறும் வடைச்சட்டிலையும் வறுத்துக்கலாம். இப்போ நான் வெறுகாமே வறுத்து எடுத்துக்கிறேன். ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஸ்மெல் வருது, எடுத்துடலாம். போடும் வறுத்தது ஆற வச்சுக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு போடுறேன். கருப்பு உளுந்தில் வந்து நல்ல நிறைய சத்து இருக்குது, தோலோடு இருக்கிறதுல. பெண் குழந்தைங்களுக்கு கருப்பு உளுந்து உருண்டை கொடுத்தா கூட நல்லது தான், அதனால நான் கருப்பு உளுந்து தான் எப்போவுமே சேர்ப்பேன். இதுவும் நான் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ 12 வரமிளகாய் போடுறேன். இதுக்கு வந்து குண்டு மிளகாய் போடலாம். எங்கள் வீட்டில் நீல மிளகாய் தான் இருக்குது, நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா காரமாகவும் இருக்குது, அதனால நான் இதை போடுறேன். கருகாப்பிலையும் காஞ்சிருக்கு. இப்போ இந்த மிளகாய் கூடைய கருகாப்பில் காஞ்ச கருகாப்பில் வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கல்லுப்பு இது வந்து இந்த சூடான வானிலையில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுலேயே கொஞ்சோண்டு காயப்பொடியும் போட்டுக்கலாம். அந்த சூட்லேயே அது இதாகும், வறுபட்டுரும். இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு, நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணும்போது இந்த காயப்பொடியும் உப்பையும் இது கூட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன். பொடி அரைச்சாச்சு. கலர் வந்து இப்படி தான் இருக்கும், ஏன்னா நம்ம நிறையா இது உளுந்து போட்டிருக்கோம், கருப்பு உளுந்து, அதுவும் தோலோடு போட்டிருக்கோம், அதனால் இப்படி தான் இருக்கும் கலரு. கடையில் இருக்கிற மாதிரி கலர் வராது. கடையில் ஃபுட் கலர் கலந்தாலும் கலப்பாங்க. இது இட்லி பொடி சூப்பராக இருக்கும், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.